ஏய் காய்ஸ், இப்போ நம்ம வந்து டார் ப்ரௌசர்ல மெசேஜ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு என்கிரிப்ஷனை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நான் முதலே சொல்லியிருந்தேன், டார் ப்ரௌசர்ல எல்லாமே வந்து என்கிரிப்ட் ஆகி தான் சென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ப்ராசஸ் வந்து எப்படி ஆகுது, இதுக்கு என்ன என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PGP அப்படிங்கிற ஒரு என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறாரு. ஸோ ப்ரிட்டி குட் ப்ரைவசி அப்படிங்கிற என்கிரிப்ஷன். இந்த என்கிரிப்ஷன் வந்து நிறைய இதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா, டார் ப்ரௌசரில் ஒருத்தவங்க சேட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி டார்க் வெப் டீப் வெப்பில் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து மெசேஜ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த PGP என்கிரிப்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த இமேஜை பாருங்கள். ஸோ இந்த இமேஜில் எப்படி இருக்குன்னா, ஹவு டஸ் ஜிபிஜி ஒர்க் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? பட் இந்த ஜிபிஜிங்கிறது இந்த இமேஜில் தப்பாக இருக்குது, இது ஆப்போசிட்டாக இருக்குது உங்களுக்கு. பட் இது வந்து PGPன்னு தான் வரணும். ஸோ அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை கண்டுக்காதீங்க, அதை விட்டுருங்க. பட் இதோட இது வந்து இதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து ஹவு PGP ஒர்க்ஸ் தான். ஓகேவா? இப்போது எப்படி மெசேஜ் சென்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒருத்தங்க சாச்சா அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா? இவங்க வந்து ஒரு பர்டிகுலர் மெசேஜ் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஹலோன்னு சென்ட் பண்ண உடனே அது என்ன ஆகும், அவங்க சென்ட் பண்ண போகிற மெசேஜ் வந்து ஜான்ங்கிற ஒரு பர்சனுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா, சிம்பிளாக வந்து இந்த ஹலோங்கிற மெசேஜ் வந்து அப்படியே வந்து ஃபேஸ்புக்கு, இந்த ஃபேஸ்புக்கெல்லாம் அப்படியே போகுதுல்ல, அந்த மாதிரிலாம் போகாமல் எப்படி என்கிரிப்ட் ஆகி போகும்னா, ஹலோங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து ஜானோட பப்ளிக் கீல என்கிரிப்ட் ஆகும். ஓகேவா? எப்படின்னா, முன்னாடியே வந்து, அதாவது இந்த சாட்சா இந்த ஆள் வந்து இந்த ஜான்ங்கிறவங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜான் வந்து ஒரு ப்ரைவேட் ஒரு கீ ஒரு ப்ரைவேட்டான ஒரு கீ ஒன்றை இந்த இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? அவங்க வந்து வெறும் கீ மட்டும்தான் கொடுப்பாங்க. ஜஸ்ட் அந்த கீ வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி வேல்யூ ஏதாச்சும் ஒரு வேல்யூவில் ஒரு கீ கொடுத்துருவாங்க. ஓகேவா? அது கிடச்ச அப்புறம் இந்த பர்சன் என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒரு மெசேஜ் அனுப்பும்போது அதை என்கிரிப்ட் பண்ணி அந்த இந்த கீயோட லாக் பண்ணி என்கிரிப்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஓகேவா? அனுப்பும்போது அது என்ன ஆகும், டார்க் வெப்ல இருக்க ஏதாச்சும் ஒரு வெப்சைட் வழியாக டிரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா. டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு கடைசியில் வந்து ஜானுக்கு போய் சேரும். இப்போ ஜான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கீ வச்சு தானே அதை என்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. ஜானோட கீ வச்சு தானே அந்த மெசேஜ் என்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜானோட கீயை போடும்போது அது அன்லாக் ஆகிடும். ஓகேவா? பேசிக்காக இப்போ நடுவில் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுதுல்ல, இங்கே இருக்கிற யார் வேணால் அந்த மெசேஜை பார்த்தா என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி வந்து ஒரு என்கிரிப்டட் கீ மாதிரி தான் தெரியும் தவிர மெசேஜ் என்ன இருக்குன்னு தெரியாது. அதை யார் நினச்சாலும் எதுவுமே பண்ண முடியாது, பிகாஸ் வந்து கீ வந்து ஜான் கிட்ட தான் இருக்குது. அவர் நினச்சா தான் அந்த பூட்டை வந்து அன்லாக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி தான் வந்து நாமளாக வந்து மெசேஜ் என்கிரிப்ஷன்லாம் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? பட் இப்போ நீங்கள் கேட்கலாம், எப்படி வந்து நான் வந்து எப்படி இப்போ ஜான்கிற பர்சன்ட் போய் அந்த கீயை கேட்க முடியும்னு கேட்கலாம். பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா, நம்ம ரியல் லைஃப்பில் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் மெசேஜ் அனுப்பும்போது இது ஒரு தியரி பார்ட்டு தான். நீங்கள் மெசேஜ் அனுப்பும்போது இப்போ ஃபேஸ்புக்கில் ஏதாச்சும் ஒரு யூஸர்னால் அந்த யூஸரை கிளிக் பண்ணுவீங்களே, கிளிக் பண்ணால் அந்த யூஸோட மெசேஜ்லாம் டிஸ்பிளே ஆகும்ல. அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா, அந்த கீ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் ப்ரௌசரில் ஸ்டோர் ஆகிக்கும். அதை நீங்கள் பார்க்க முடியாது, உங்கள் கண்ணால் பார்க்க முடியாது, பட் அது பேக்ரவுண்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து கீலாம் போய் கேட்டுட்டு இருக்க வேணாம். பட் இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? இந்த கீ எப்படி நான் கேட்பேன், இல்லை நான் எப்படி இன்க்ரிப்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். டாக் வெப்பில் அது ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுற மாதிரி பண்ணால் போதும், பேக்ரவுண்டில் உங்களுக்கே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக அது ஆயிடும். ஓகேவா? நீங்கள் லிஸ்ட் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த என்கிரிப்ஷன் வந்து இந்த டோட்டல் PGPங்கிற என்கிரிப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி உங்கள் மெசேஜ் சேஃப் ஆகுதுங்கிறத நீங்கள் தியரியாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா?